நீங்க போய் முதல்ல கொண்டு வாங்க சாய். சொல்லு பாய் பாய் டார்லிங். சொல்றாங்க இந்த கஜு பாய் சரியா சொன்ன. இவகிட்ட மாட்டேனே சாந்திலால், அவளை புடி. ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணியே ஆகணும், இல்லன்னா பாவம் ப்ரொடியூசர் செத்து போயிடுவான். ப்ரொடியூசர் தானே சாவட்டும். ப்ரொடியூசரே நீங்க தான் சார். ஓகே ஓகே, என்னால யாருக்கும் நஷ்டம் ஏற்பட கூடாது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நடிச்சு கொடுக்கறேன். ஆனா செக்யூரிட்டி ரொம்ப டைட். என்ன விடுங்கடா, நான் தான் டைரக்டர். என்னோட ஹீரோ கஜு பாய். இப்படியே மீடியா கிட்ட இந்த தப்பிக்க இதுதான் சரியான ஐடியா. சாந்திலால், நான் சொல்றது சாந்தமா கேளு. கொஞ்ச நாளைக்கு நான் தூரமான இடத்துக்கு போறேன். கஜுபாய் பாய்னு சொன்னா பாய் தான். நோ இஃப் பட் அண்ட் வாய். பை பை. தேங்க் யூ கஜுபாய். சரி மகாகுரு, எங்களை கூட்டிட்டு போங்க. மகாகுரு தயாரா இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் உங்க கண்ணை மூடிக்கோங்க. கம் கம் பபிள் கம் 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 சீக்கிரம் கம். நல்லதே நடக்கும். கம் கம். கிரவுண்ட் ஃப்ளோர். கஜராஜபுரியில வாசன திரவியம் தயாரிக்கிற ஏழை அப்பாவி விவசாயிகளை ஜமன் தாங்குற ஒரு கொடிய ராட்சசன் அவங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த சமந்தா அப்பாவை மக்களை அடிமையாக்கி வச்சிருக்கான். அவங்களை கட்டாயப்படுத்தி வாசன திரவியத்தை தயாரிக்கிறான். வாசன திரவியமா? எதுக்கு? அவங்க தயாரிக்கிற வாசன திரவியத்தை சமந்தா சூழ்ச்சி பண்ணி ஒரு பெரிய புட்டியில கலந்து வச்சு அதை அந்த மக்கள் மேல தெளிச்சு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க நினைச்சான். அந்த ஜனங்களை தனக்கு அடிமையாக்கி இங்க அவன் ஆட்சி செய்யணும்னு முடிவு பண்ணான். ஓ, வெரி பேட் ஸ்டோரி. அதுக்கு நான் என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல, அது ஒரு சின்ன வேலை தான். முதல்ல சமந்தா இருக்கிற கொகையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவனை அழிச்சு இந்த ராஜ்யத்தை எங்களையும் காப்பாத்தணும். உங்களை காப்பாத்தாத? அப்புறம் என்ன யாரு காப்பாத்துவாங்க? என்ன? அது வந்து எனக்கு நேரம் இல்லையே. என்ன கஜு பாய், இந்த வேலையை நீங்க ரெண்டே நிமிஷத்துல முடிச்சிருவீங்க. சினிமால எத்தனை வில்லன் அடிச்சிருக்கீங்க. டிஷும் 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 காத்துல பறந்துகிட்டே அடிப்பீங்களே. அது என்னவோ உண்மைதான். ஆனா இன்னைக்கு வெட்னஸ்டே இல்லையா, அதனால ஃபைட்டிங் பண்ண மாட்டேன்னு ஃபாஸ்ட். கஜு பாய் ப்ளீஸ் நில்லுங்க. சாரி குட்டி, என்னால முடியாது. பை பை டாடா. ப்ளீஸ் என் பேச்சை கேளுங்க, எங்களை விட்டு போகாதீங்க. வேண்டாம், விடு இராவன். ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கலாம், ஆனா கட்டாயப்படுத்த கூடாது. போகட்டும், விடு.
கஜ்ஜு பயா கொக்கா சமாளிச்சிட்டோம்ல. ரிலாக்ஸ் லவ்லி ஃப்ளார், நான் தான் சூப்பர் ஸ்டார். கண்களின் மோதல் இது அன்லிமிட்டட் காதல். நீதான் என் பியூட்டி, லவ் பண்றது தான் என் டியூட்டி. தேங்க் யூ சார். இங்கே இருக்கீங்க, அப்ப போலயா? யார் அந்த தேவதை? அவ பேர் என்னன்னு சொல்லு. அவங்க அந்த அரண்மனை சொந்தக்காரங்களோட செல்ல பொண்ணு கஜினி. அழகா பாடுறாங்கல, அவங்களுக்கு தைரியமான ஹீரோ தான் பிடிக்கும். அப்படின்னா அவளுக்கு ஏத்தவனா இருக்கலாம். ஆனா அவங்களோட வீரத்தை அவங்க எப்படி பாப்பாங்க? அந்த சின்ன பாப்பா கண்டிப்பா அத பாப்பா. ஜமாந்தா, இதோ வந்துட்டேன். முடியலடா ஜமாந்தா, கோக வந்துருச்சா? இல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். தலையில தொங்க விடாதீங்க, வாந்தி எடுத்துருவேன். இராவன், என்ன காப்பாரு. நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொழுது போலன்னு மூஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கேன். முதல்ல வந்து காப்பாத்த. இந்த ஜாலிவுட் சூப்பர் ஸ்டாரிய கிண்டல் பண்றீங்களா? என்ன பண்றேன் பாரு. என்னது இது? இந்த இடம் பயங்கரமா இருக்க. ஐயோ, தைரியசாலி மாதிரி எவ்வளவு நேரம் தான் நடக்கிறது? அழைக்காம வந்திருக்கிற இந்த விருந்தாளி யாரு? பாய் கஜு பாய், என்ன தெரியாத ஆளே இல்ல. யாரும் அழைக்காமல் வருவேனே, நானே வந்து எல்லோரை மாட வைப்பேனே. என்ன பத்தி இந்த ஊரெல்லாம் பேச்சு? நைட்டோ டேயோ என் புகழ் எங்கும் வீச்சு. எட்டு திசை எங்கும் என்னோட போக்கு. தலையில் ஐஸ் வச்சு நீயும் கூலாக்கு. நோ டென்ஷன் கூல், உனக்கு நோ டென்ஷன் கூல். அன்பு வைத்தாலே நான் தானே பெஸ்ட் ஃப்ரெண்ட். எதிர்த்தால் உனக்கு அப்போதே எண்ட். தைரியம் இருந்தால் மோதிப்பாரு, சேலஞ்சு செய்வேன். கஜு பாய், கஜு பாய், ஹீரோ கஜு பாய், கஜு பாய், ஹீரோ கஜு பாய். புரிஞ்சுதா? வாய மூடு, தெரியாம பண்ணிட்டேன். யாரும் காப்பாத்த முடியாது. உடனே நம்ம மயக்க திரவியத்தை தெளிச்சு விடுங்க. ஜமாந்தா சார், ஏதோ ஆரோ கலர்ல பண்ணிட்டேன். நீங்க என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா இந்த உலகம் ஒரு சூப்பர் ஸ்டாரை இழந்துரும். என்ன விட்டுருங்க பிளீஸ். கஜு பாய் ஹீரோ, கஜினிக்கு நீங்க தான் சூப்பர் ஹீரோ. நிலை, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என்ன அழிக்க உன்னால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற யாராலையும் முடியாது. மனம் வீசுற இந்த ஜமந்தாவுடைய கோட்டையில கெட்ட வார்டு அடிக்கிற இந்த விக்கை யாருடையது? தாங்க முடியல. என் கோட்டையில நுழைஞ்சு எதிர்த்தவன் உயிரோட போனதால சரித்திரமே இல்ல. காப்பாத்துங்க. எப்படி என் நடிப்பு திறமை? நான் என்னவோ பயந்தாங்க உட்கார்ந்து கண்ணை கசக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? இதுல என்னோட பிளான்.
என் கனவு கலைஞ்சிருச்சு.